தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர் தோமாவை பார்த்து கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்பவரே பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் கூறுகிறார். உயிர்த்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். அவருடைய கைகளிலும் விலாவிலும் ஏற்பட்ட காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று அடம் பிடித்தவர் இயேசு அவர் நடுவில் தோன்றி அவருக்கு இந்த சவாலை கொடுக்கிறார். இதோ என் கைகள், இதோ என் விலா, தொட்டு தடவி பார்த்து நம்பு என்று சொன்னார். அவர் உடனே ஆண்டவரே என் தேவனே என்று தமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நமக்கும் ஆண்டவர் கூறுவது இதுதான். நாம் எல்லாம் நேராக பார்க்கணும், அப்போதான் விசுவசிப்பேன் என்று சில நேரத்தில் வாதாடுகிறோம். கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பதே மேலானது என்பதை இந்த திருப்பலியில் உணர நாம் முற்படுவோம். இன்று உயிர்ப்பு பெருவிழாவின் ரெண்டாவது ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு, டிவைன் மர்சி சண்டே என்று இறை இரக்கத்தை கொண்டாட அருட்சகோதரி ஃபாஸ்டின் அமேரி அவர்கள் வழியாக ஆண்டவர் காட்சி அளித்து இந்த விழாவை இந்த நாளில் கொண்டாட வேண்டும். மிக முக்கியமாக இரக்கத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும், உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் தெய்வீக இரக்கத்தின் ஞாயிறு இன்று சிறப்பிக்கப்படுகிறது. இறை இரக்கத்தை சுவைப்போம், இறை மன்னிப்பை பெறுவோம். இதனால் இயேசுவின் இரக்கம் நம்மில் இறங்குவதாக. நல்லவர் அவர் தமிரக்கம் என்றென்றும் உள்ளதே. சுதனும் துய ஆவியும்
துதியும் புகழும் ஒன்றாய் பேருவே. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஓரை மகனா ஊதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேலிறக்க மாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவ நீரொருவரே, ஆண்டவ நீரொருவரே, உன்னத தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவ நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகிறீர். நீர் வழங்கி அருளை அருள் பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர்,
திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 32-35 வரை. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்போர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அருள் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, வீட்டுக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவர் செயல் இது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுநாதன் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் பொழுது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறை மகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்லுவோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்
நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவரென தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் வில்லாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டனர். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிமும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து
நம்பிக்கை கொள் என்றார். தோமாவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் என் நூலில் எழுதப்படவில்லை. இயேசு இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே என் நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்று இறை இறக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். 1905 ஆகஸ்ட் மாதம் 25 போலந்து நாட்டில் அருட்சகோதரி ஃபாஸ்டினா என்பவர் ஒரு கன்னியர் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். அன்று இறை இறக்கத்தின் ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்து அவர் தனக்கு தனது இறக்கத்தை கொண்டாட ஒரு விழாவை ஏற்படுத்த வேண்டும், அதுவும் உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்த ஞாயிறு இறை இறக்கத்தின் விழாவை கொண்டாட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். இதை பற்றி குருக்களிடமும் ஆயர்களிடமும் மக்களிடமும் எடுத்து சொல் என்று அந்த அருட்கன்னியரிடத்திலே கேட்டார். ஆண்டவர் காட்சி தந்தபோது அவர் வெண்ணாடை அணிந்திருந்தார். வெண்ணாடை குருவினுடைய ஆடை. எனவே இயேசு ஒரு குருவாக, நித்திய குருவாக காட்சியளிக்கிறார். அவருடைய வலது கை மக்களை ஆசீர்வதிக்கும் வண்ணம் உயர்ந்திருந்தது. பாவ மன்னிப்பு அளிக்கின்றார் நித்திய குருவாகிய இயேசு. அவரது இடது கை அவருடைய ஆடையின் விளிம்பை இதயத்துக்கு அருகே பிடித்து கொண்டிருந்தது. அந்த இதயத்திலிருந்து 2 கதிர்கள், சாம்பல் வண்ணத்தில் கதிர்கள், வெள்ளை வண்ணத்தில் கதிர் ஒளி வீசியதை கண்டாள். இதை ஒரு அழகிய சித்திரமாக வடிக்க கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த படமானது உருவானது. இது விரைவில் போலந்து நாட்டில் மட்டும் அல்ல, உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. இந்த பக்தியை கடைபிடித்தவர்கள் இயேசுவினுடைய இரக்கத்தை, forgiveness of the sins of the world, உலகத்தின் பாவங்களை கிறிஸ்து மன்னிக்கிறார் என்ற மறை உண்மையை ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றனர். நற்கருணை வடிவிலும் பாவ மன்னிப்பு வழியிலும் இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு பாடுபட்டு மரணமடைந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதில் மிக முக்கியமாக இயேசு நமக்கு தனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்குகிறார். அதை முழுமையாக நாம் அனுபவிக்கவும் சுவைக்கவும் இல்லை. அதனால்தான் இந்த உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த நாள் இந்த இறை இரக்கத்தை சுவைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதற்கு நம்மிடம் என்ன தேவை? விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு
முதலில் மதலின் மரியாவுக்கு காட்சி அளித்தார். அதன் பிறகு எம்மாவூசுக்கு சென்று கொண்டிருந்த ரெண்டு சீடர்களுக்கு காட்சி அளித்தார். அதன் பிறகு 11 சீடர்கள் மூடிய அறைக்குள் இருந்தபோது இயேசு வந்து காட்சி அளித்தார். இந்த நேரத்தில் தோமா அவர்களோடு இல்லை. அவர் திரும்பி வந்தபோது சீடர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தோம் என்று. அவர் என்ன சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வைத்து கொண்டு நான் நம்ப தயாராக இல்லை, நானே நேரடியாக பார்க்கணும். ஒரு விதத்தில் இவர் சொல்வது நம்பிக்கையின்மை என்று தோன்றலாம். ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கும்போது இவர் சீடர்கள் சொன்னதை கேட்டு போய் இயேசு உயிர்த்து விட்டார் என்று அறிவிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுவோம். இவருடைய உரையை கேட்பவர்கள் அவரை பார்த்து, ஆமாம் நீங்கள் நேராக உயிர்த்த ஆண்டவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும், அவரால் நான் பார்க்கலை அப்படி, அது நீ பார்க்காம எப்படி நீ பேசலாம் என்று கேட்பார்கள் அல்லவா. அதனால் அவர் அவநம்பிக்கையை கொண்டார் என்று சொல்வதை விட தன்னுடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தி ஆழப்படுத்தி ஸ்திரப்படுத்த நான் தனிப்பட்ட வகையில் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று கூறினார். ஏறக்குறைய இந்த திருத்தூதர்கள் வாழ்ந்த காலத்தில் சிலர் இதை சொன்னார்கள். சீடர்கள் சென்று ஆண்டவர் உயிர்த்து விட்டார், நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னபோது, நாங்கள் பார்க்கவில்லையே, நாங்கள் பார்த்தால் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பதில் அளிக்கும் வகையில்தான் ஆண்டவர் இன்று தோமாவுக்கு சொல்லுகிறார், இதோ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். என்னை காண வேண்டும் என்று அடம் பிடிக்காத, காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அடுத்த தலைமுறையினர், திருத்தூதர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர் இயேசுவை நேரடியாக கண்டதில்லை, ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நாமெல்லாம் இயேசுவை கண்ணால் அவருடைய மனித உடலோடு பார்த்ததில்லை, ஆனால் நம்புகிறோம். நாம் உண்மையில் கண்ணால் காணாதவர்கள். இயேசு நம்மை பாராட்டுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார். ஆம், இத்தகைய விசுவாசம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். ஜெர்மனி நாட்டில் யூதர்களை ஹிட்லர் வளைத்து பிடித்து அவர்களை கொன்று குவித்தார். யூத இனத்தை அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று ஹிட்லர் திட்டமிட்டார். அவருடைய படை, நாசி படை, அவர்கள் யூதர்கள் என்று தெரிந்தால் போதும், வேறு எந்த தப்பும் செய்ய வேண்டியதில்லை. யூதர் என்று தெரிந்தாலே அவர்களை பிடித்து கொண்டு போய் அவர்களை வதைத்து கொன்றார்கள். இந்த சூழ்நிலையில், இது 2வது உலகப் போர் சமயத்தில் நடந்தது, இந்த சூழ்நிலையில் ஒரு யூத எழுத்தாளர் பிரான்ஸ் வெர்பல் என்பவர் தன் மனைவியோடு தன் உயிருக்காக போராடினார். இந்த நாசி படையினரிடமிருந்து தப்பிக்க ஓடினார். ஜெர்மனியிலிருந்து அவர் பிரான்சுக்கு வந்து, பிரான்சிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போய், அங்கிருந்து கப்பல் பிடித்து அமெரிக்க நாட்டுக்கு தப்பி ஓட திட்டமிட்டார். அந்த சமயத்தில் அமெரிக்காவில் வெகு எளிதிலே எந்த நாட்டவரும் போய் குடியேறலாம். அதனால்
இவர் இப்படி திட்டமிட்டார், பிரான்சு நாட்டுக்குள் வந்துவிட்டார், பிரான்சிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்குள் நுழையும் போது அந்த எல்லைப்புற காவலர்கள் ஸ்பெயின் நாட்டினர் இவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் பிரான்சு நாட்டுக்கே அனுப்பிவிட்டனர். என்ன செய்வதென்று தெரியவில்லை.